வெள்ளவத்தையிலுள்ள சினிமா அரங்கத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 5 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. காயமடைந்தவர்களில் 14 பேர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனையோர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களே அதிகளவில் காணப்படுகின்றனர். தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றியுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங்கர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 6 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் கொழும்பு தீயணைப்பு சேவை பகுதி குறிப்பிட்டுள்ளது. வெள்ளவத்தில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ். வணக்கம் கிருஷாந்த்ராஜ். வணக்கம் கிருஷாந்த்ராஜ், தற்போது அங்குள்ள நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது? வணக்கம் செந்துஜன். வெள்ளவத்தை சவோய் சினிமா திரையரங்கிற்கு பின்பாக இருக்கக்கூடிய கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் அதில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இன்று காலை 10:30 இந்த கட்டடம் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது. வாகன தரிப்பிடம், மண்டபம் உள்ளிட்டவை அடங்கலாக இருக்கக்கூடிய கட்டடம் இடிந்து வீழ்ந்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கட்டட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் அதிகளவில் சிக்கியிருப்பதாக அறிய முடிகின்றது. சாதாரணமாக 4-50 அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு இடத்தில் தான் இந்த கட்டடம் இடிந்து வீழ்ந்திருக்கின்றது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இங்கே மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதை நம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 10 காயமடைந்திருக்கின்றார்கள். தேசிய வைத்தியசாலை அதேபோன்று கலபுவில் வைத்தியசாலைகளுக்கு காயமடைந்தவர்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் போலீசாரும் பொதுமக்களும் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தாலும் கூட அதன் பின்னர் தற்போது அதிகளவினர்கள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் காரணமாக மீட்பு குழுவினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் பதிவு செய்திருந்த காட்சிகளை கூட நாங்கள் வழங்கியிருந்தோம். தொடர்ச்சியாக இங்கே மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே எத்தனை பேர் சிக்கியிருக்கின்றார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் போன்ற தகவல்கள் வசம் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை. அது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் அவற்றை உடனுக்குடன் வழங்குவதற்கு நியூஸ்வெஸ்ட் நாம் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான விரிவான தகவல்களையும் காட்சிகளையும் நியூஸ்வெஸ்டின் 8:00 பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். நியூஸ்வெஸ்ட் செய்திகளுக்காக கட்டட இடிந்து வீழ்ந்த பகுதியிலிருந்து சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ்.